இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதிய முதல் டெஸ்ட் செஞ்சுரியனில் நடந்தது முதல் இன்னிங்ஸில் இந்தியா முன்னூற்று இருபத்தி ஏழு தென்னாப்பிரிக்கா நூற்று தொன்னூற்றி ஏழு ரன் எடுத்தன இரண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா நூற்று எழுபத்தி நான்கு ரன் எடுத்தது இரண்டாவது இன்னிங்ஸில் முன்னூற்று ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி நான்காவது நாள் முடிவில் நான்கு விக்கெட்டுக்கு தொன்னூற்று நான்கு ரன் எடுத்து இருநூற்று பதினோரு ரன்கள் பின்தங்கியிருந்தது கடைசி நாளில் ஏமாற்றிய தென்னாப்பிரிக்க அணி இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்று தொன்னூற்றி ஒரு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது இந்திய அணி நூற்று பதிமூன்று ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது செஞ்சுரியின் மைதானத்தில் முதல் வெற்றி பெற்ற இந்தியா டெஸ்ட் தொடரில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என முன்னிலை பெற்றது முதல் முதல்தர கிரிக்கெட் தொடரின் எண்பத்தி ஏழாவது சீசன் நாட்டின் முக்கிய நகரங்களில் வரும் ஜனவரி பதிமூன்று முதல் மார்ச் இருபது வரை நடக்கவுள்ளது முப்பத்தி எட்டு அணிகள் ஆறு பிரிவுகளாக லீக் சுற்றில் பங்கேற்கின்றன தமிழக அணி டி பிரிவில் இடம்பெற்றுள்ளது தமிழக அணி தனது முதல் போட்டியில் ஜம்மு காஷ்மீர் அணியை ஜனவரி பதிமூன்றில் சந்திக்கிறது இத்தொடருக்கான இருபது பேர் கொண்ட தமிழக அணி அறிவிக்கப்பட்டுள்ளது கேப்டனாக விஜய் சங்கர் துணை கேப்டனாக வாஷிங்டன் சுந்தர் நியமிக்கப்பட்டுள்ளனர் விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக் இத்தொடரில் பங்கேற்கவில்லை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்கள் பெண்கள் கிரிக்கெட்டில் பதிமூன்று பிரிவுகளில் விருது வழங்கப்படுகின்றன இதன்படி ஒருநாள் அரங்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அசத்திய டாப் போர் வீரர்கள் பட்டியல் வெளியானது இதில் பாகிஸ்தானின் பாபர் ஆசம் வங்கதேசத்தின் சாஹிப் அல் ஹசன் தென்னாப்பிரிக்காவின் மலான் அயர்லாந்தின் பால் ஸ்டெர்லிங் இடம் பிடித்தனர்